வகையைச்சார் அது ஊந்து தான் சொல்லுவோம், நடக்காது. அந்த ஊந்து வந்து தண்ணீர் ஆற்றில் குளத்தில் வாழக்கூடியதான் அந்த முதலை. அது போட் ஷேப்னு சொல்லுவாங்க, போட் மாதிரி வச்சுக்கணும். நீந்தி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல வச்சுக்கணும் சொல்லும். அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, அதனுடைய கூர்மையான பற்கள் இருக்கும், அதனுடைய தோல் வந்து மிகவும் ரஃப்பாக இருக்கும், சாஃப்டாக இருக்கு, ரஃப்பாக இருக்கும். அதை கிளாஸுன்னு சொல்லுவாங்க, செதுப்பு என்று அழைக்கிறோம். மீன்கள் செதுப்பு இருக்குல்ல மேலே, அதே மாதிரி அந்த செதுப்பு என்று அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வால் இருக்குது, அதில் ஒரு லெந்தியான வால் இருக்குது. அதுக்கு வந்து ஜாஸ் ஜாஸ்னால் காடை முதலைக்கு லோயர் ஜா அப்பர் ஜான்னு சொல்லுவாங்க, அதாவது மேல் காடை கீழ் காடை அப்படின்னு சொல்லி அதை அழைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அது தனக்கு தேவையான உணவை என்ன செய்யணும்னா, அந்த மரக்கட்டை மாதிரி படுத்து சொல்லுங்க, அசையாக அசையாக இருக்கும். படுத்துட்டு விலங்கு எல்லாம் வந்தால் பக்கத்தில் வரும்போது அது வேட்டையாடி என்ன செய்யும், தனக்கு உணவாக பகிர்ந்து அது அதுக்கு குறிப்பாக அது பிடித்த உணவுகள் வந்து பறவைகள், மீன்கள் மற்றும் விலங்கு மான்கள் போன்ற வந்து கனி குடிக்க தேடி வரும்போது அதை எளிதாக அதை வேட்டையாடி இதுதான் முதலைகள் பற்றி நான் அறிந்து கொள்வது தெரியும். இப்போ அந்த முதல் இந்த பிரச்சனையில் மீன்ஸ் எழுதியிருக்கிறார், ஈஸ் அண்ட் ஃபேமஸ் இங்கிலீஷ் ரைட்டர். அது மட்டும் இல்லாமல் இது வண்டர்ஸ் ஆஃப் த லேண்ட், அதில் இந்த முதலைய முதலை பற்றி இந்த பிரச்சனையை பற்றி அறிஞர் எடுத்திருக்கிறார். நான் ஐ ரீட் த போயம் பிரச்சனை பிரசவர் improve its shining face and pour the water of the Nile on every golden state. Once again I am reading, how dark the little crocodile improve its shining face and pour the water of the Nile on every golden state. அதாவது crocodile இந்த வீசுகாரர் வந்து வர்ணிச்சிருக்கிறார். டெய்ல ஒரு குரொக்கடைல் நைல் நதியில் இருந்தால் அதனுடைய டெய்ல் எப்படி இருக்கும், அதனுடைய ஸ்கேல் எப்படி இருக்கும், அதனுடைய காஸ் எப்படி இருக்கும், காஸ் எப்படி இருக்குதுன்னு இந்த கோயத்தில் அவர் தன்னுடைய வர்ணிச்சிருக்கிறார். அதாவது நைல் நதியில் இருக்கும்போது அந்த குரொக்கடைல் வந்து அதனுடைய வால் வந்து மிகவும் பளபளப்பாகவும் வெளிச்சமாகவும் மின்னிக்கும். அந்த வால் முதல்வருடைய வாய் வால் இருந்திருக்கும் என்று கற்பனையாக அவர் கூறுகிறார். அதே போல் நைநதியில் அந்த ஸ்டேல் அந்த குரக்கரையின் மேலே உள்ள தோலானது தண்ணியை மேலே தெளிக்கும் போதும் தண்ணியை வாழாத அடிக்கும் போதும் அதனுடைய ஸ்டேலானது பொன்னிறமாக காட்சியளித்திருக்கிறது. அதையும் பார்த்திருக்கிறார். தேய் தேய்னா வால், ஸ்டேனா செதுக்கு, செதுக்கு அதாவது மீன் மேலே காலத்தில் செதுக்கிறது. அதை இந்த முதல் ஸ்டான்ஸாக படித்து வந்துருக்கிறார். அவுட் ஆஃப் த லிட்டில் க்ரொக்கடைல் இம்ப்ரூவ் தி ஷைனிங் ஃபேஸ் அண்ட் போர் த வாட்டர் ஆஃப் த நைல் ஆன் எவ்ரி வாட்டர். நைல் என்பது உலகத்திலே மிகவும் நீளமான நதி, இட் இஸ் த லாங்கஸ்ட் ஒன் இன் தி வேர்ல்ட் வந்து நைல். அந்த நைலில் இருந்தால் நம்ம வால் எப்படி இருக்கும், செதில் இந்த வாரி இருக்குன்னு சொல்லி தன்னுடைய கற்பனை. செகண்ட் ஸ்டான்ஸா அண்ட் ஹவ் ஐ ரீட், ஹவு சியர்ஃபுல் ஹி சீம்ஸ் டு கிரின், ஹவு நீட்லி ஸ்ப்ரெட்ஸ் ஹிஸ் கிளாஸ் அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷர்ஸ் வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ். I want to say again, how cheerful he seems to drink, how neatly spreads his claws and welcomes little fisher king with gently smiling jaws. இது எவ்வாறு சொல்றாருன்னா, கிளாஸ் பத்தி வர்ணிக்கிறாங்க, ஜாஸ் பத்தி இந்த பிரபலையினுடைய ஜாஸ் பத்தி வர்ணிக்கிறாங்க. தன்னுடைய அந்த நைவேதியில் இருக்கும்போது அந்த தன்னுடைய கிளாஸ் அதனுடைய நகம் பளிச்சு
நல்ல சுத்தமாக முதிர்ச்சி நீட்டா புன்சிரிப்போடு அந்த முதல தண்ணியில காட்சி அளிக்கிறது. அதே போல வரவேற்கும் விதமாக அமைதியாக ஜென்ட்லியா சிரிச்ச முகமா சமயந்தாஸ் புனையோட தன்னுடைய ஜாசியும் வாரம் வாய விரிவாக திறந்து கம் கமிங் அப்படின்னு சொல்ற அளவில் அதை வரவேற்கும் மீன்களை கவர்ச்சிய கூட்டத்தில் மீன்களை பார்த்து தன் இறைக்காக வாயை செய்து ஸ்மைலிங் ஜாஸ் சிரிச்சவனமாக என்ன செய்த காட்சி அளிக்கிறது. இவ்வாறு இந்த முதலையை பற்றி இந்த கோயத்தில் அழகாக யூஎஸ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எவன் சரி ஃபுல்லி ரீட் த கோயம் அவர் காலத்தை நிதி கொடுக்கிறாய் இம்ப்ரூவ் இஸ் ஐனிங் டே அண்ட் போர் த வாட் ஆஃப் த நாய் ஆன் எவ்ரி கோல்டன்ஸ் டே ஹவு சேர்ஃபுல் ஹீ சீம்ஸ் டு பிரிங் ஹவு நீட்லி ஸ்பெல்ஸ் இஸ் கிளாஸ் அண்ட் வெல்கம் சிம்பிள் ஃபிஷர்ஸ் இன் அண்ட் ஜென்ட்லி ஸ்மைலிங் கிளாஸ் பை ஈஸ்வரன். Another one is glossary. Next you can see the glossary which means dot. Dotuna, an expression of old English word, thus. இதை இன்னும் தஸ்ஸும் போட்டு பண்ணிச்சுக்கிறாங்க நவரேஸ் யூஸ் கன் யூஸ் த வேர்ட் தா மீன்ஸ் தஸ் ஹவு தஸ் த லிக்யூ ப்ரொபரைட் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஓல்ட் இங்கிலீஷ் ஃபார் தஸ் தட் ஒன் இஸ் இம்ப்ரூவ் டு பிகம் பெட்டர் தன் பிஃபோர் கியர்ஃபுல் ஹாப்பி ஜென்ட்லி சாஃப்ட்லி மைல்டி டோட்டலாக டஸ் இம்ப்ரூவ்னா படிப்படியாக தன்னுடைய மாற்றமே கொண்டு வருது. சியர்ஃபுல்னா சந்தோஷம் ஹாப்பி சியர்ஃபுல்னா சந்தோஷம் ஜென்ட்லினா சாஃப்ட்லி மெதுவாக மென்மையாக மைண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது இந்த கோயத்தில் வந்து ரைமிங் வேர்ட்ஸும் லாஸ்ட் வேர்ட் ஆஃப் ஈச் சென்டென்ஸ் இஸ் நோன் அஸ் எ ரைமிங் வேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொக்கடைல் நைன் அட் தி எண்ட் ஆஃப் ஈச் சென்டென்ஸ் ப்ரொக்கடைல் This one is 9. Another one is cross. This one is cross. This is known as the rhyming word of